ஆவடி அருகே திருமுல்லை வாயிலில் ஒரே நேரத்தில் திடீரென்று காணாமல் போன 4 சிறுவர்கள் அடுத்து 8 மணி நேரத்தில் மீட்கப்பட்டுள்ளன. சிறுவர்கள் மாயமானதன் பின்னணி என்ன? ஆவடியை அடுத்த அயப்பாக்கம் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் 12 வயதுடைய சிறுவர்கள் 4 பேர் தங்கள் பெற்றோருடன் வசித்து வருகின்றனர். நண்பர்களான இவர்கள் 4 பேரும் செவ்வாய்க்கிழமை டியூஷன் செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றுள்ளனர். வழக்கமாக 8 மணிக்கு டியூஷன் முடிந்து வீட்டிற்கு வந்துவிடும் அவர்கள் நேரம் கடந்த பின்னும் வரவில்லை. இதனால் பதறிப்போன பெற்றோர் டியூஷன் டீச்சரிடம் விசாரித்த போது அவர்கள் டியூஷனுக்கே வரவில்லை என்று கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் அக்கம் பக்கத்தில் தேடி பார்த்தனர். 4 பேரும் எங்கு போனார்கள் என்பது தெரியாத நிலையில் சிறுவர்களின் பெற்றோர்கள் புகைப்படத்துடன் திருமுல்லை வாயில் காவல் நிலையத்தில் புகாரளித்தனர். உடனே அலர்ட்டான போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது குடியிருப்பின் நுழைவு வாயிலில் இருந்த சிசிடிவி கேமராவை போலீசார் ஆய்வு செய்தபோது சிறுவர்கள் 4 பேரும் ஒரு ஆட்டோவை பிடித்துச் சென்றது தெரிய வந்தது. அந்த ஆட்டோ டிரைவரை பிடித்து விசாரித்த போது அவர்களை கிளாம்பாக்கத்தில் இறக்கிவிட்டதாக தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு விரைந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது சிறுவர்கள் 4 பேரும் கொடைக்கானல் பேருந்தில் ஏறியதாக தெரிகிறது. தற்போது அந்த பேருந்து திண்டிவனம் தாண்டி சென்று கொண்டிருப்பதாக பேருந்து நிலையத்தில் தெரிவிக்க தனிப்படை போலீசார் திரட்டி சென்றுள்ளனர். அடுத்த 8 மணி நேரத்தில் அந்த பேருந்தை வத்தலகுண்டுவில் மடக்கி சிறுவர்கள் 4 பேரையும் பத்திரமாக மீட்டுள்ளனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் தீபாவளிக்கு முன்பாக சிறுவர்கள் தங்கள் பெற்றோர்களிடம் கொடைக்கானலுக்கு அழைத்து செல்லும்படி கூறியுள்ளனர். இதனால் கனவில் மிதந்து வந்த சிறுவர்களை வழக்கம் போல பெற்றோர்கள் ஏமாற்றி விட்டதால் தாங்களே பேருந்தை பிடித்து கொடைக்கானல் செல்வது என திட்டம் தீட்டியிருக்கின்றனர். செலவுக்கு பணம் தேவை என்பதால் ஒவ்வொரு சிறுவரும் தங்களது வீட்டில் இருந்த நகை மற்றும் பணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பியிருக்கின்றனர். 13 கிராம் தங்க நகைகள் மற்றும் 4,100 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட சிறுவர்களை பேருந்து மூலம் ஆவடிக்கு அழைத்து வந்து போலீசார் அவர்களை பெற்றோரிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். துடுக்குத்தனமாக சிறுவர்கள் செய்த இந்த காரியத்தால் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு என்னாகிவிட்டதோ என்ற அச்சத்தில் உறைந்து போயிருந்தனர். சிறுவர்கள் ஒப்படைக்கப்பட்டதும் தான் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்.